நம் தமிழ் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இந்த குவாரண்டைன் டைமில் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக நம்ம நேரத்தை செலவு பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நிறைய பேர் புக்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க நிறைய பேர் படங்கள் பார்த்துட்ருக்காங்க அப்படி படங்கள் பார்க்கக்கூடிய நேர்களுக்காக தான் இந்த வீடியோ பதிவு எந்த மாதிரியான படங்கள் பார்க்கறது அப்படிங்கிற ஒரு ஒரு விதமான கேள்விகள் எல்லாத்துகிட்டையுமே இருக்கும் நான் ரீசெண்டாக பார்த்த அமேசான் பிரைமில் பார்த்து ரெண்டு படங்களை பற்றி இங்கே பதிவு பண்ணலாம்னு இருக்கேன் ஏன் அந்த ரெண்டு படங்களை பற்றி பதிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சிமிலர் பிளாட்லையும் சிமிலராக சில விஷயங்கள் இருக்கனாலையும் அந்த ரெண்டு படத்தை பற்றியும் உங்கள்கிட்ட பதந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த வீடியோ பதிவு அந்த ரெண்டு படங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஹிட் த ஃபஸ்ட் கேஸ் அப்படிங்கிற ஒரு மலையாள படமும் வி ஒன் மர்டர் கேஸ் அப்படிங்கிற ஒரு தமிழ் படத்தை பற்றியும் தான் நம்ம இங்கே பேச போகிறோம் இந்த பதிவில் இந்த படத்தை நான் கம்பேர் பண்ணுறதாகவோ இல்லை ரேட்டிங் பண்ணுறதாகவோ கிடையாது இந்த ரெண்டு படத்தையும் நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி தான் வியூவ்ஸ்ட்டை பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன் ரெண்டு ரெண்டு படமே வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அப்படிங்கிறதுல தான் அந்த பிளாட்டில் தான் அந்த படங்கள் வந்திருக்கு ஃபஸ்ட்டு த ஹிட் த ஃபஸ்ட்டு கேஸ் அப்படிங்கிற படத்தை பற்றி பார்த்துலாம் ஹிட் த ஃபஸ்ட்டு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நானி ஆ படத்துக்கு அப்புறம் தயாரித்த படம் அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தான் இந்த படம் வந்தது ஆ படம் வந்து பார்த்திங்கன்னா விமர்சன ரீதியாக ஒரு நல்ல ஒரு வரவேற்பு பெற்ற படம் அந்த படத்துக்கு அப்புறம் தான் இந்த படம் தயாரிச்சிருக்கார் ஸோ அதுவே இந்த படத்துக்கு ஒரு முதல் ஒரு பூஸ்டப்பாக இருந்தது இந்த படத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த படம் வந்ததுக்கு வந்ததுலேருந்தே நல்ல ரிவ்யூ தான் வாங்கிகிட்டு இருந்தது இந்த படத்தோட கதை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் டிசர்னரில் அந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க சைலேஷ் கொலைன்னு இந்த படத்தை இயக்கியிருக்காரு விஸ்வாக்சன் லீட் ரோல் பண்ணியிருக்காரு இல்லை படத்தோடய ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசாரர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது அதோடு வந்து எப்படி வந்துட்டு ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக அவர் வந்துட்டு செயல்படுறாரு இந்த கேஸை வந்துட்டு அவர் எப்படி வந்துட்டு கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிறத அந்த படத்தோட கதை அதாவது காணாமல் போன தன் காதலிக்காக லீவில் போன ஹீரோ வந்துட்டு திருப்பி உள்ளே வராரு உள்ளே வந்துட்டு அந்த காணாமல் போன காதலி வந்துட்டு எப்படி வந்துட்டு காணாமல் போகிறாங்கன்னு கேட்கும்போது இதுக்கு முன்னாடி ஒரு பெண் த காணாமல் போன ஒரு கேஸை வந்துட்டு அவங்க காதலி வந்துட்டு விசாரிச்சுட்டு இருக்கும்போது அதன் தொடர்பாக தான் இவங்களும் காணாமல் போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருக்கு தெரிய வருது அதை வச்சு அவர் எப்படி வந்துட்டு அந்த கேஸை கண்டுபிடிக்கிறாரு அந் அப்படிங்கிற விஷயத்தை தான் அந்த படத்தில் ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லியிருக்காங்க இதில் இருக்க எல்லாரையுமே ஹீரோ சந்தேகப்படுறது நம்மளுக்கே வந்துட்டு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் அதுக்கான சரியான கண்ணிச்சிக்கான பல விஷயங்களை இதில் வச்சுருப்பாங்க எல்லாத்தையுமே சந்தேகப்படிய அளவுக்கு நம்மளை வந்துட்டு அந்த விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க ஆனால் கடைசியில் அந்த வந்துட்டு அந்த கிளைமேக்ஸில் நம்ம அந்த விஷயத்தை உடைக்கும் போது இருக்கக்கூடிய அந்த ஆச்சரியோ இவர்தான் அதை 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 அப்படிங்கிற மாதிரி போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த ஃபேக்டர் கண்டிப்பாக அவங்களால் என்ஜாய் பண்ண முடியும் இந்த படத்தை ஸோ டெஃபினெட்டாக அந்த படத்தை பாருங்கள் இதுக்கு மேலே நான் எது சொன்னாலும் இந்த படத்தை பற்றி ஸ்பாய்லர் ஆகிடும் கிளைமேக்ஸில் வந்துட்டு தான் யார் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளுக்கு ரிவீல் பண்ணும்போது ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் இவ்வளோ நேரம் வந்துட்டு அந்த விதத்தில் நம்ம சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த படத்தை வந்துவிட்டு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பார் டேரக்டர் ஸோ அந்தளவுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு திரைப்படமாக தான் அது அமைஞ்சிருக்கு இதுக்கு மேலே அந்த படத்தை பற்றி நான் எது சொன்னாலுமே வந்து ஸ்பாயிலர் ஆகிடும் ஸோ அந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட பதிவுகளை வந்து கமெண்ட்டில் வந்துட்டு போடுங்க ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற படம் வந்து பார்த்தீங்கன்னா வி ஒன் மர்டர் கேஸுங்க இந்த படம் ஒரு தமிழ் படம் இந்த படத்தை வந்துட்டு பாவல் நவகீதன் அப்படிங்கிற ஒரு இயக்கியிருக்காரு ராம் அருண் கேஸ்ட்ரோ அப்படிங்கிறவர் தான் அந்த படத்தில் லீட் ரோல் பண்ணியிருக்காரு இந்த படத்தை ஏன் நான் அந்த படத்தில் கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் எப்படி ஹீரோக்கு போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் அப்படிங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் இஷ்யூ இருந்ததோ அதே மாதிரி இந்த படத்துலையும் ஹீரோக்கு நிக்டோஃபோபியா அப்படிங்கிற இருளக்கண்டாக பயப்படக்கூடிய ஒரு சைக்கலாஜிக்கல் இஷ்யூ இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் திருவள்ள ஜேனரில் தான் இந்த படத்தையும் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் தான் இந்த ரெண்டு படத்தையும் நான் கம்பேர் பண்ணேன் இந்த ஹீரோ தனக்கு இருக்கக்கூடிய அந்த சைக்கலாஜிக்கல் இஷ்யூ வச்சுட்டு எப்படி இந்த இன்வெஸ்டிகேஷனை பண்ணி இந்த கொலை கொலையாளியை கண்டுபிடிக்கிறாரு கண்டுபிடிக்கிறார் தான் அந்த கதை எப்படி வந்துட்டு ஹிஸ் த ஃபஸ்ட் கேஸ் அப்படிங்கிற படத்தில் வந்து கடைசி வரை வந்துட்டு அந்த டென்ஷன் நம்ம நம்மளை மெயின்டெயின் பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் யார் கொலையாளி அப்படிங்கிற விஷயத்தை கடைசி வர நம்மளுக்கு வந்துட்டு அந்த டென்ஷனை மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க ஆனால் ப்ராக்டிகுலான ஒரு சோர்ஸில் போனால் கூட கிளைமேக்ஸ் வந்து நம்மளை உண்மையாகவே ஆச்சரியப்படுத்துதுங்க வி ஒன் மர்டர் கேஸ் வந்துட்டு ரசிகர்களால் பெரிய வரவேற்பு இல்லைனா கூட ஒரு டீசென்ட்டான ஒரு ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஸோ டெஃபினட்டாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கான குவாலிட்டி டைமாக அது அமையும்ன்றதை நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டுகளை வந்துட்டு கீழே பதிவிடுங்க உங்களோட விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி வீடியோ பதிவுகள் பண்ணுறதுக்கு நம் தமிழ் மீடியா டீம் அவளோட காத்துட்ருக்கோம் நன்றி நம் தமிழ் மீடியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம் தமிழ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்